वासोरिन्द्रस्य पूज्योऽयं वसुपूज्यस्य वासुतः वासुपूज्यः सतां पूज्यः स ज्ञानेन पुनातु नः ॐ ह्रां ह्रीं ह्रूं ह्रौं ह्रः अस्य उषा श्रीवासुपूज्यतीर्थङ्कराय नमो नमः. அனைவருக்கும் வணக்கம். நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது பதிவு செய்து, மன்னிக்கவும். இப்போ வாசுபூஜை சுவாமியோட புராணம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லோகம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை வழக்கம் போல படிச்சுட்டு மேற்கொண்டு போகலாம். यस्य ज्ञानम् ज्ञानम् व्यपोडक्रमम् क्रममपकरणम् प्रच्युतात्यन्तमध्ये मन्दर्ता नव्यपेदन् निरतिशयमपि निरतिशयमपि व्यक्तसर्वार्थदीप्तिः अव्यापातम् कथञ्चित् पृथक् पृथक्वत् स्वाश्रयात् स्वर्गभाजाम् सम्पूज्यो वासुपूज्यस्य भवतु दुर्दत्वस्तये नो जिनेन्द्रः. यस्य ज्ञानं व्यपोटक्रमम् अपकरणं प्रच्युतात्यन्तमध्ये मन्तर्था नव्यपेदनिरतिशयमपि व्यक्तसर्वार्थदीप्ति अव्यापातं कथञ्चित् पृथक् पृथक्वत् स्वाश्रयात् स्वर्गभाजां सम्पूज्यो वासुपूज्यस्य भवतु त्रुदत् दुरिदत् वस्तये नो जिनेन्द्रः. यस्य ज्ञानम், அவனுடைய ஞானமானது. வியபோட க்ரமம் ஒழிந்த க்ரமத்ததாயும், அதாவது க்ரமமாக இல்லாதது, அந்த க்ரமம்ன்றது ஒழிந்து போச்சு. அபகரணம், ஒழிந்த கர்ணங்களுடையது, அபகரணமானது. பிரச்சுத்தி அந்த மத்தியமம், பிரச்சுத்தியாதி அந்த மத்தியம், நழுவிய முதல் இடை முடிவினதாயும், அதாவது முதல் இடை கடைன்னு இல்லாததாகவும், அந்தர்தானவ்ய வேதன் நிரதிசயமப்பி, அந்தர்தானபி வேதன் வேதம், மறைவினால் விடப்பட்டதாயும், அதாவது மறைவற்றதாகவும், நிரதிசயம் விசேஷ அதிசயம் உடையதாகவும், அபிவ்யக்த சர்வார்த்த தீப்தி காணப்பட்ட எல்லா பொருள்களின் பிரகாசம் உடையதாகவும், அவ்யாபாதம் தடையில்லாததாகவும், ஸ்வ ஆசிரயாத் தன்னுடைய ஆசிரயத்தால், கதஞ்சித் எப்படியோ, பிருத்தக் பிருத்தக்வத் வேறாயும் வேறாயும் இல்லாததாகவும், பிரகாசிப்பதாகவும், சக அந்த ஸ்வர்கபாஜாம் தேவர்கட்கு, சம்பூஜ்யக பூஜ்யனாயிருக்கின்ற, வாசு பூஜ்யக ஜினேந்திரக வாசு பூஜ்ய ஜனபதி நக நம்முடைய துரித்த வஸ்தையே பாவங்களின் நாசத்தின் பொருட்டு பவத்து இருக்க. அதாவது எவருடைய ஞானம் கிரமமா இல்லாம இருக்குதோ, கரணங்கள் இல்லாமல் இருக்குதோ, முதல் இடை முடிவு அப்படின்றது இல்லாமல் இருக்குதோ, எந்த மறைவும் இல்லாமல் இருக்குதோ, அப்படிப்பட்ட விசேஷ அதிசயமுடையதாகவும், காணப்பட்ட எல்லா பொருள்களின் பிரகாசமுடையதாகவும், தடையில்லாததாகவும், தன்னுடைய ஆசிரியத்தால், தன்னை சார்ந்திருக்கிறதால, தன்னுடைய ஆசிரியத்தால் எப்படியோ வேறு வேறாக இல்லாததாகவும், பிரகாசிப்பதாகவும், அந்த இருக்கின்ற அந்த தேவர்களுக்கு
இருக்கின்றதோ அவருக்கு அந்த தேவருக்கு பூஜ்யனாய் இருக்கின்ற வாசு பூஜ்ய ஜனபதி நம்முடைய பாவங்களின் நாசத்தின் பொருட்டு இருக்க அப்படிங்கிறது பொருள். இதை கொஞ்சம் சுற்றி சுற்றி வரதால தமிழ் புக்கில் எப்படி பொருள் இருக்குன்னு பார்த்துடலாம். எவருடைய ஞானமானது ஆதி அந்தம் இல்லாததாகவும் மறைவில்லாததாகவும் மிகச்சிறப்பாகவும் எல்லா பொருள்களையும் காண்பதாகவும் தடையற்றதாகவும் ஒளிர்கின்றதோ அந்த தேவ பூஜ்யனான வாசு பூஜ்ய ஜனபதி நம் பாவங்களை அகற்றுவாராக அப்படின்னு பொருள். இப்போ ஈஸியாக புரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு வார்த்தையாக பார்க்கும்போது அது கொஞ்சம் புரியது, கஷ்டமாக இருக்குது இல்லையா? அத வாசு பூஜ்ய ஜனபதி புராணம் அபித்தியத்தே. அத பிறகு ஒரு மங்கள வார்த்தையோட வாசு பூஜையோட புராணம் ஜனபதி புராணம் இப்போ சொல்லப்படுகிறது. புஷ்கர வரத்வீப பூர்வ மந்திர சீதா நதி தட்சிண தடத்து வத்சகாவதி விஷய ரத்ன சஞ்சய பொறுத்து ராஜா பத்மோத்தரன் அவன் நியாய மார்க்கானுவர்த்தியாகி ராஜ்யம் பண்ணி செல்லா நின்ற நாளாக தொருநாள் மனோகர பர்வதத்து எழுந்தள்ளி இருந்த யுகந்தர ஜினேந்திரர் சமீபத்தே தர்மஸ்ரவணானந்தரம் உட்பண்ண சம்சார வைராகியத்தனாகி தனமித்ரன் என்னும் புத்திரன் மிசை நிக்ஷிப்த ராஜபாரத்தனாகி அநேக பூபதிகளோடு கூட ஜினதீட்சையினை பிராபித்து விசுத்த சமயக் தர்ஷன ஷோடச காரண பாவனா நிபத்த தீர்த்தங்கரநாம மகா புண்ணிய கர்மத்தனாகி அவசான காலத்து சதுர்வித ஆராதனா பிரகாரத்தினால் பரித்தியக்த தேகத்தனாகி மகாசுக்கர கல்பத்து இந்திரனாயினன். புஷ்கர துவீபத்தில் பூர்வ மந்திர சீதா நதி தட்சிண கரையில் வத்சகாவதி நகரத்தில் ரத்ன சஞ்சயபுரம் அப்படிங்கிற ஒரு நகரம், அந்த நகரத்தோட ராஜா பத்மோத்தரன் ரொம்ப நியாய மார்க்க அனுவர்த்தியாகி நியாய மார்க்கத்தில் ரொம்ப விரும்பி ராஜ்யம் பண்ணி அதை பின்பற்றினா, நியாய மார்க்கத்தை பின்பற்றி ராஜ்யம் பண்ணி போய்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் மனோகர பர்வதத்தில் யுகந்திர ஜினேந்திரன்னு ஒருத்தர் எழுந்தள்ளியிருக்கிறார். யுகந்திர ஜினேந்திரர் எழுந்தள்ளியிருக்கிறத கேட்டு அங்கே போயிட்டு தர்ம சிரவணானந்தரம் தர்மத்தை கேட்ட பிறகு உற்பன்ன சம்சார வைராக்கியத்தனாகி உடனே சம்சார வைராக்கியம் உற்பன்னமாயிடுச்சு. தனமித்ரன்ற புத்திரன்கிட்ட நிக்ஷிப்த ராஜ்யபாரத்தனாகி நிக்ஷிப்தனே அதை கொடுத்துட்டார். என்னத்தை ராஜ்யபாரத்தை தன் பிள்ளைக்கிட்ட கொடுத்துட்டு அநேக பூபதிகளோடு நிறைய ராஜாக்களோடு ஜினதீட்சையினை அடைஞ்சு விசுத்த சமயக் தர்ஷன ஷோடச காரண பாவனா நிபத்த தீர்த்தகர நாம மகா புண்ணிய கர்மத்தனாகி சமயக் தர்ஷனம் அடைஞ்சு ஷோடச பாவன காரணம் மூலமாக தீர்த்தங்கர நாம புண்ணிய கர்மம் பந்தமாகி அவசான காலத்து கடைசி காலத்தில் சதுர்வித ஆராதனை பிரகாரத்தால் சலேக்கனா மரணத்தால் பரித்தியக்த தேகத்தனாகி தேகத்தை பரித்தியாகம் பண்ணி மகாசுக்கர கல்பத்தில் இந்திரன் ஆயிட்டார். அத ஜம்பூத்வீப பரதக்ஷேத்திர சம்பாபுரத்து இஷ்வாகு வம்ச காஷ்யப்ப கோத்திரத்து ராஜா வசு பூஜ்யன் தேவி ஜெயவதி மகாசுக்கர கல்பஸ்தனாகிய பகவான் 16 கடற்காலம் அமர சுகம் அனுபவித்த பின் ஸ்வர்காவதரண கல்யாண ஷோடச ஸ்வப்ன தர்சன புரஸ்தரமாக ஆஷாட மாச கிருஷ்ண ஷஷ்டி பக்ஷ சதய நட்சத்திரத்து ஜெயவதி மகாதேவி கர்ப்பாவாசம் அடைந்தள்ளி நவமா மாச பரிபூர்ணமாகிய பின் பால்குண மாச கிருஷ்ண சதுர்தசி பக்ஷ விசாகா நட்சத்திரத்து வாருண யோகத்து திருஞானதரனாகிய பகவான் கர்ப்பாவதரணம் செய்தல்லினன். ஜம்பு தீபத்தில் பரதக்ஷேத்திரத்தில் சம்பாபுரியில் இஷ்வாகு வம்சத்தில் காஷ்யப்ப கோத்திரத்து ராஜா வசு பூஜ்யன் அவரோட மனைவி தேவி ஜெயவதி மகாசுக்கர கல்பத்தில் போய் இந்திரனாக இருந்த அந்த ஜீவன் 16 கடற்கால அமர சுகம் அனுபவிச்சிட்ட பிறகு ஸ்வர்காவதரண கல்யாணம் அடைஞ்சு ஷோடச ஸ்வப்ன புரஸ்தர மாதாவுக்கு ஜினமாதாவுக்கு 16 கனவுகள்
புரஸ்தமாக எல்லாம் அந்த என்னென்ன பகவான் இது அவதரிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன நடக்கும் ஷோடச சொப்னம் இதெல்லாம் கஜம் முக மாதா முகத்தில் கஜம் நுழையிறது இதெல்லாம் முடிஞ்ச பிறகு ஆஷாட மாதத்தில் கிருஷ்ண பட்சத்தில் ஷஷ்டி திதியில் சதய நட்சத்திரத்தில் ஜெயவதி மகாதேவி கர்ப்பவாசம் அடைந்தள்ளி நவமாச பரிபூர்ணமாகிய பின் 9 மாதம் பரிபூர்ணம் ஆன பிறகு பால்குண மாதம் பால்குண மாதம்னா பங்குனி மாதம் கிருஷ்ண பட்சத்தில் சதுர்தசி சதுர்தசி திதியில் விசாக நட்சத்திரத்தில் வாரண யோகத்து திருஞானதரனாகிய பகவான் கர்ப்ப அவதரணம் செய்தார்ளினான். திருஞானதரன் பிறக்கும்போதே மத்தி ஸ்ருதி அவதி 3 ஞானத்தோடு பகவான் அவதாரம் செய்தார். அதுபோது சதுர்வித தேவராசிகள் வந்து மந்திராபிஷேக கல்யாணானந்தரம் வாசு பூஜன் என்று ஸ்ரீநாமம் செய்து போயினர். அப்போவே 4 வித தேவ நிகாயங்கள்லாம் வந்து மந்திராபிஷேகம் ஜென்மாபிஷேகம் செஞ்சுட்டு வாசு பூஜன் அப்படின்ற பேர் வச்சுட்டு போயிடுறாங்க, போய் அவங்கவுங்க இடத்துக்கு போயிடுறாங்க. ஸ்ரேயாம்ச சுவாமிகளுடைய தர்ம தீர்த்த சந்தான காலம் 54 கடற்காலம் சென்ற தனது கடைக்கண் திரிபாத பல்யோபம காலம் விச்சின்ன தர்மமாகும். அதனுள் அடங்கிய பரமாயுஷ்யத்தனாகி அவதரித்தள்ளிய பகவான் குங்கும வர்ணத்ததாகிய திவ்ய தேகோத்சேதம் 70 வில்லளவாகும். அவனுடைய பரமாயுஷ்யம் 72,000 சம்வத்சரங்களாகும். பகவானும் 18,000 சம்வத்சரம் குமாரகால சுகம் அனுபவித்து பின் குமாரகாலத்தின் கண்ணே சம்சார சௌக்கிய அனுபவ விரக்தி அடைந்தள்ளினன். ஸ்ரேயாம்ச சுவாமியோட தர்ம தீர்த்த சந்தான காலம் 54 கடற்காலம். அதில் சென்றதனது கடைக்கண் தர்ம பல்யோபம திரிபாத பல்யோபம காலம் விச்சின்ன தர்மம். திரிபாதம் ஒரு பாதம்னா கால், திரிபாதம்னா 3 கால். ஒரு பல்யத்தில் ஒரு பல்யோபத்தில் 3 கால் பாகம் தர்மம் விச்சின்னமாயிடுதான் அந்த நேரத்தில். அதனுள் அடங்கிய பரமாயுஷ்யத்தினாகி அந்த தீர்த்த சந்தான காலத்தில் தர்மம் விச்சின்னமாகியது இல்லையா, அதனோட அதுவும் அந்த சந்தான காலத்திலே தான் நடக்குது. அதனுள் அடங்கிய பரம ஆயுஷ்யத்தனாகி அவதரித்தள்ளிய பகவான் குங்கும வர்ணத்ததாகிய திவ்ய தேகோத்சேதம் சிவப்பு நிறமாய் இருக்கிறார். 70 வில் அளவு அவரோட தேக உச்சேதம் 70 வில் அளவு. அவருடைய பரமாயுஷம் 72,000 சம்வத்சரங்களாகும். 72,000 சம்வத்சரங்கள், சம்வத்சரங்கள்னா வருடங்கள், 72,000 வருடங்கள். பகவான் 18,000 சம்வத்சரம் குமாரகால சுகம் அனுபவித்தாராம். 18,000 வருடங்கள் குமாரகால சுகம் அனுபவித்து குமாரகாலத்தின் கண்ணே சம்சார சௌக்கியானு அனுபவ விரக்தி, அது அந்த குமார காலத்தில் சம்சார சௌக்கியமாக அனுபவிச்சு அந்த அனுபவத்தில் விரக்தியும் அடைஞ்சிட்டாராம். அதுபோது லௌகாந்திக தேவ போதித்தனாகி சுரபதி பரிகல்பித்த பரிநிஷ்கிரமண கல்யாணானந்தரம் தேவர்களால் அடைவிக்கப்பட்ட பிருத்திவிபதி என்னும் சிவிகை மிசை எழுந்தள்ளி மனோகர உத்தியானத்து 676 ராஜாக்களோடு கூட சதுர்த்தோபவாச சகித்தனாகி பால்குண கிருஷ்ண சதுர்த்தி பக்ஷ விசாகா நட்சத்திர அபராண காலத்து தீக்ஷா பிராப்தனாகி அதுபொழுதே சதுர்த்த ஞானதரணமாகி 2 நாள் மகாநகரம் என்னும் நகரத்து சுந்தர நரபதி கிருகத்து பஞ்சாச்சரிய காரணமாகிய பாரணை பன்னியர்லினன். அவருக்கு எப்போ அந்த சம்சார சௌக்கிய அனுபவத்தில் விரக்தி வந்ததோ அப்போவே வந்துட்டாங்க லௌகாந்திக தேவர்கள். அவங்க வந்து போதனை பண்ணிடுறாங்க. சுரபதி பரிகல்பித்த அது உடனே எல்லாரும் ராஜா தேவர்கள்லாம் சுரபதிகள் தேவர் தேவேந்திரர்கள்லாம் வந்து பரிநிஷ்கிரமண கல்யாணம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தேவர்களால் அடைவிக்கப்பட்ட பிருத்திவிபதி பிருத்திவிபதின்ற ஒரு சிவிகையில் பல்லக்கில் ஏறி மனோகர உத்தியானத்தில் 676 ராஜாக்களோடு போய் சதுர்த்த உபவாச சகித்தனாகி 4 உபவாசம்
நாலு உபவாசத்தோட பால்குண கிருஷ்ண சதுர்த்தி பட்சத்தில் பால்குண மாதத்தில் பங்குனி மாதத்தில் கிருஷ்ண பட்சத்தில் சதுர்த்தி திதியில் விசாக நட்சத்திரத்தில் அப்பராண காலத்தில் மத்தியானத்தில் தீக்ஷா பிராப்தனாகி தீக்ஷை வாங்கி வாங்குறாரு. அது போதே சதுர்த்தி ஞானம் தான். அப்போவே மனப்பரிய ஞானமும் அடைஞ்சிடுறாரு. ரெண்டாவது நாள் மகாநகரம்ன்ற நகரத்தில் சுந்தர நரபதி கிரகத்தில் போயிட்டு பஞ்சாச்சரியத்துக்கு காரணமாயிருக்கிற பாரணை பண்ணி அருளினார். சத்மஸ்த காலமாகிய ஒரு சம்வத்சரம் கடந்து ஸ்வதீக்ஷா வனத்தின் கண் கதம்ப விருட்ச மூலத்திலிருந்து மாக மாசம் சுக்ல த்விதியா விசாக நட்சத்திரத்து அப்பறான காலத்து காத்தி கர்ம க்ஷயம் செய்து சகல சதுஷ்டயம் பிராபித்தள்ளினன். அவரோட அந்த தவ காலம் சத்மஸ்த காலம் வந்து ஒரு சம்வத்சரம் ஒரு வருஷம். அது முடிஞ்ச பிறகு தான் எங்க தீட்சா வாங்கினாரோ அந்த வனத்திலேயே வந்து கதம்ப விருட்சம் கதம்ப மரத்தோட அடியில் அமர்ந்து தியானம் செஞ்சு மாக மாதம் மாசி மாதம் சுக்லபக்ஷம் த்விதிய திதியில் விசாக நட்சத்திரத்தில் அப்பறான காலத்தில் காதி கர்மச்சயத்தை செஞ்சு சகல சதுஷ்டயம் பிராபித்தள்ளினான். சதுஷ்டயம் அனந்த சதுஷ்டயம் அனந்த தர்சனம் அனந்த ஞானம் அனந்த சௌக்கியம் அனந்த வீரியம் இதனாலும் தான் அனந்த சதுஷ்டயம். அது காதி கர்மம் அழிச்ச உடனே அது கிடைச்சிடுது. கேவல ஞானம் அடைஞ்சிடுறாரு. அது பொழுதே தேவ தேவேந்திரர்கள் வந்து கேவலோற்பத்தி மகா கல்யாண சமவ சரணாதிகளையும் செய்து பகவானது ஸ்ரீபாதங்களிலே சேவா தத்பரராயினர். அப்பவே தேவ தேவேந்திரர்கள்லாம் வந்து கேவல உற்பத்தி மகா கல்யாணத்தையும் பண்ணி அவர் சமவசரணம் விபூதி எல்லாம் செஞ்சுட்டு பகவானுக்கு சேவை செய்யறதுக்கு அங்கேயே அவர் பாத மூலத்திலே தங்கிடுறாங்க. வாசு பூஜை சுவாமிக்கு பத்ம தர்மர் முதலாகிய கணதரர் 61வர் பூர்வதரர் 1200வர் சிக்ஷகர் 39200வர் அவதிஜானிகள் 5400வர் கேவலிகள் 6000வர் வைக்கிரியர் 10000வர் மணப்பரிய ஞானிகள் 6000வர் மகாவாதிகள் 4200வர் ஆக தபோதனர் 77661வர் வரசேனை முதல் ஆரியாங்கனைகள் 100600வர் ஸ்ராவகர் 200000வர் ஸ்ராவகிகள் 400000வர் தேவதேவிகள் அசங்கியாதர் திரியக் ஜாதி சங்கியாத்தம். வாசு பூஜை சுவாமிக்கு பத்ம தர்மர் அப்படிங்கிற கணதரர் முதல் 66 கணதரர்கள் இருக்கிறாங்க. பூர்வதரர்கள் 1200 பேர், சிக்ஷகர்கள் 39200 பேர், அவதிஜானிகள் 5400, கேவலிகள் 6000, வைக்கிரியர் 16000, மணப்பரிய ஞானிகள் 6000, மகாவாதிகள் 4200, ஆக தபோதனர் 77661வர். மொத்த தபோதனர் வந்து 72066 பேர். வரசேனை முதல் ஆரியாங்கனைகள் 100600வர் 106000 பேர் ஆரியாங்கனைகள். ஸ்ராவகர் 200000 ஸ்ராவகிகள் 400000 400000 தேவதேவைகள் அசங்கியாதம் திரேக்ஜாதி சங்கியாதம். ஏத்தத்வாதச கண பரிவிருத்தனாகிய பகவான் கேவலி காலம் ஏக்க வருஷம் குறைந்த 5400000 சம்பத்சரம் சர்வ தர்ம க்ஷேத்திரமெங்கும் விகரித்தள்ளி சத்தர்ம உபதேசம் செய்தள்ளி முடிவின்கண் சம்பாபுரத்து ரஜத வாழுக்கை என்னும் நதி பார்ஸ்வவர்த்தியாகிய அக்ரமந்திரம் என்னும் பர்வதத்தோடு கூடிய மனோகர உத்தியானத்து ஒரு மாசம் பல்யங்காசனமாக எழுந்தள்ளியிருந்து 601வர் தபோதனரோடும் கூட யோகத்ரய நிரோதம் செய்து
பாத்ரபதம் மாச சுக்ல சதுர்தசி பக்ஷ விசாகா நட்சத்திர அப்ராண காலத்து அபவர்க்க பரமானந்த சுகம் பிராபித்தர்லினன். இந்த 12 கணங்களால் சூழப்பட்டு பகவான் கேவலி காலம் ஏக வருஷம் குறைந்த 54,100,000 சம்வத்சரம் 54,00,000 வருஷங்களில் ஒரு வருஷம் குறைஞ்சது அவரோட கேவலி காலம். அது ஃபுல்லாக அது முழுவதுமாக தர்ம உபதேசம் பண்ணிட்டு இருக்கார். தர்மக்ஷேத்திரம் எங்கும் விகாரம் பண்ணி தர்ம உபதேசம் செய்து கடைசியில் சம்பாபுரியில் ரஜத வாலுக்கா அப்படிங்கிற நதி பார்ஸ்வத்திய அந்த நதிக்கு பக்கத்தில் இருக்கிற அக்ரமந்திரம் என்னும் பர்வதத்தோடு கூடிய மனோகர உத்தியானத்தில் மந்தாரகிரின்னு சொல்கிற மாதிரி தான் அக்ரமந்திரம் மந்திரம் அப்படின்ற பர்வதத்தோடு கூடிய மனோகர உத்தியானத்தில் ஒரு மாதம் பல்யாங்காசனமாக எழுந்தருளியிருந்து 601 தபோதனரோடு 601 தபோதனர்களோடு யோகத்ரயம் நிரோதம் செய்து பாத்திரபத மாதம்னா புரட்டாசி மாதம் சுக்லபட்சம் சதுர்தசி திதியில் விசாகா நட்சத்திரத்தில் அபராண காலத்தில் அபவர்க்க பரமானந்த சுகம். அபவர்க்கம்னா மோட்சம், மோட்ச சுகத்து மோட்சம்ன்ற பரமானந்த சுகத்தை அடைந்தருளினார். இங்கே இன்னொரு ஸ்லோகம் வருது, அதையும் பார்த்துடலாம். பத்மோத்தரக பிரதம ஜன்மணி பார்த்திவேசக சுக்ரே மகத்யம் அமர ஷட்பத பத்மபாதக யோ வாசு பூஜ்ய யுவராத்ரி ஜகத் பிரபூஜ்ய ராஜே ஜினசதீய சதிஷதாத்ததுலம் சுகம் வஹ. பத்மோத்தரக பிரதம ஜன்மணி பார்த்திவேசக சுக்ரே மகத் மர ஷட்பத பத்மபாதக யோ வாசு பூஜ்ய யுவராட் த்ரிஜகத் பிரபூஜ்ய ராஜ்யே ஜனசதிஷ தாத்த துலம் சுகம் வக. யக யாவன் பிரதம ஜன்மணி முதற் பிறப்பில் பத்மோத்தரக பார்த்திவேஷக பத்மோத்தரன் என்னும் அரசனும் சுக்ர மகதி பின் மகா சுக்ர கல்பத்தில் அமர ஷட்பத தேவர்களாகிய வண்டுகட்கு பத்மபாதக பாதங்களாகிய தாமரையுடையவனும் மகா சுக்ர கல்ப இந்திரனும் ராஜ்யே பின் ராஜ்யத்தில் த்ரிஜகத் பிரபூஜ்ய த்ரிலோக பூஜ்யனான வாசு பூஜ்ய யுவராட் வாசு பூஜ்ய இளவரசனும் ஆனானோ சக அப்படிப்பட்டவன் ஜினன் வாசு பூஜ்ய சுவாமி வக உங்கட்கு அதுலம் ஒப்பில்லாத சுகம் சுகத்தை திசதாத் கொடுக்க. யார் முதற் பிறப்பில் பத்மோத்தரன் என்னும் அரசனும் மகா சுக்கர கல்பத்தில் தேவர்களாகிய வண்டுகட்கு பாதங்களாகிய தாமரையை உடைய இந்திரனாக இருந்தவனும் பின் ராஜ்யத்தில் திரிலோக பூஜ்யனான வாசு பூஜ்ய இளவரசனமாக ஆனானோ அப்படிப்பட்ட ஜினன் உங்களுக்கு ஒப்பில்லாத சுகத்தை கொடுக்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. இது கூடவே இன்னும் ஒரு வாசுதேவ பிரதி வாசுதேவ கதை வருது. சின்னதாக தான் இருக்கு, இருந்தாலும் அதை படித்தோம்னா இன்னும் கொஞ்சம் பதிவு நீண்டுடும். அதனால் அடுத்த பதிவில் அதை சொல்கிறேன். இன்னைக்கு இதோடு முடிச்சுக்கலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.